வெல்கம் பேக் டு ஜிகே கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வண்டர் ஷேர் ஃபிலிமோராவோட டுட்டோரியல்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு வீடியோ, அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதாவது யூடியூப்க்கு வீடியோ மேக் பண்ணுறது, நான் கூட இந்த வீடியோ கூட எடிட் பண்ணுறது கண்டிப்பாக வண்டர் ஷேர் ஃபிலிமோரா எடிட் பண்ண அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோ கொடுக்கலாம். மறக்காமல் ஜிகே கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூகுள் பட் பட்டன் தட்டி விட்டுருக்கேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிலிமோராவை ஓப்பன் பண்ணிப்போம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். போனாச்சு. இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் ப்ரொஜெக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குங்களா, இப்போ 9:16:9 இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்னால வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட்னால் எப்பயும் போல் 4:3 ரேஷியோ. இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்குறீங்களா, அது மாதிரி 1:1. அதேமாதிரி 9:16 ப்ரோட்ரேட்டில் பார்க்குறது. இப்போ நம்ம வந்து ஒயிட் ஸ்க்ரீன், அதாவது 16:9 ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட எடிட்டிங் ஃப்ரெண்ட்லி, யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா. இப்போ ஃபுல் ஃபியூச்சர் மோட் அப்படின்னா நமக்கு எல்லாம் பார்க்கலாம். நாம் பார்க்க போகிறது ஃபுல் ஃபியூச்சர் மோட் தான் பார்க்க போகிறோம். ஈஸி மோட் இருக்கிற சிம்பிளாக எடிட் பண்ணுறது. இது வந்து இன்ஸ்டன்ட் கட்டர், இது வந்து ஆக்ஷன் கேம் 2. நம்மளுக்கு வந்து தேவையில்லை, நம்ம ஃபுல் ஃபியூச்சர் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லாஸ்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ரீசன்ட் ப்ராஜெக்டில் எங்கே இருக்கோம், நான் வந்து லாஸ்ட் பிஇஸ் ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுவோம். ஓப்பன் ஆச்சு. இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக இது வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபைலு, இப்போ நான் ஃபைலில் போய் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருவேன். நியூ ப்ராஜெக்டில் 16:9 நம்ம பார்த்த முடியலைங்க, அங்கே அது அதே இது நம்ம 16:9 சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நியூ ப்ராஜெக்ட் வந்துச்சா. இப்போது வந்து நாம் ஒரு ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணது. நம்ம இப்போ வந்து மீடியா, ஓகேங்களா, இப்போ மீடியா சூஸ் பண்ணுறோம். அல்லது நீங்கள் வந்து இப்போ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருவோம். நான் வந்து ஆல்பம்ஸ், சாம்பிள் கலர்ஸ், இது வந்து சாம்பிள் வீடியோஸ்லாம் மட்டும் 9 இருக்குது. ஓகேங்களா. இப்போது மியூசிக், மியூசிக்கில் இதுலேயே நிறையா ஃப்ரீ மியூசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இது டிரான்சாக்ஷன், இதில் நிறையா டிரான்சாக்ஷன் இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலது பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்கும். வந்து டிரான்சாக்ஷன், டிரான்சாக்ஷன்னா அதாவது ஒரு பேசுகிறது இந்த மாதிரி இருக்குங்க, இது இருக்குங்களா, அதுதான் டிரான்சாக்ஷன். சப்போஸ் இப்போ ஒரு ஃபோட்டோ இருந்து அடுத்த ஃபோட்டோ வாங்கும்போது ஒரு அனிமேஷன் வேணும் இல்லைங்களா, அந்த டிரான்சாக்ஷன். அதே மாதிரி இங்கே எக்கச்சக்க ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கும், ஃபில்டர்ஸ் நல்லாயிருக்கும். இது வந்து ஓவர்லேஸ், வந்து பார்டர்ஸ், இது வந்து எலமெண்ட்ஸ், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அனிமேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன், நம்ம ரெண்டு வீடியோக்கு மேலே, அதாவது எத்தனை வீடியோ வேணாலும் வச்சுக்கலாம், வச்சுக்கோங்க. ஒன் ஸ்க்ரீன் ஒரு வீடியோ, இன்னொரு ஸ்க்ரீன் ஒரு வீடியோ, அது மாதிரி. ஓகேவா, அது மாதிரி மோட் கூட கொடுத்துருக்கோம். இது வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், நம்ம எந்த வீடியோ இல்லையா அதனால் இம்போர்ட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ கீழே வரும், கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபைலில் போய் ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுங்க. நீங்கள் வந்து நான் வந்து இது ஒரு வீடியோ செட் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய ட்ராயிங் வீடியோ எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை போட்டுட்டேன். இது எத்தனை நிமிஷம் பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் இருக்கா. நான் வந்து ஏர்பிரிண்ட் ட்ராயிங் பண்ண இல்லைங்களா, அது இப்போ வந்து இந்த டூல்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து அண்டூ, இது பார்த்தீங்கன்னா மேலே ஏரோ வச்சு எனக்கு அண்டூ கண்ட்ரோல் டூசி. இது வந்து ரீடூ, இது வந்து நம்மளோட வீடியோவோட அட்வான்ஸ் எடிட்லாம் சொல்கிறது. அது வந்து கட்டர், சப்போஸ் நீங்கள் வந்து இந்த செலக்டிவ் சூஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணுங்க, கிரஷர் மூவ் பண்ணுங்க, மூவ் பண்ணிட்டு இந்த கட் யூஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிருந்தோம். நம்ம ரெண்டு வந்துச்சு, ரெண்டு வந்துச்சுங்களா. இப்போது என்ன கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் எடுத்துக்கோமா, நம்மளுக்கு எப்பயும் போல் நார்மலாக வந்துடும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி ஆகணும், நார்மலாக வந்துடும். இது வந்து டஸ்ட்பின், அதாவது உங்களுக்கு டெலீட்டு. இது வந்து கிராப் வந்துச்சு, அதாவது நம்ம சப்போஸ் நான் இந்த வீடியோ யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஜூம் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. பர்டிகுலர் இடத்துல மட்டும் எனக்கு ஜூம் அவுட் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் தெரியுது பாருங்களா, இது ஓகேங்களா. இதுலேயே வந்து பேன் அண்ட் ஜூம் இருக்குது. இது அப்படி மெதுவாக அப்படியே
வந்துட்டு நம்மளுக்கு ஜூம் ஆகி வரணும். இந்த இடத்துக்கு வந்து எனக்கு ஜூம் பண்ணணும். இது வந்து டிஸ்பிளே, இந்த சின்ன பாக்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கிறத ஜூம் பண்ணுறது. ஓகேங்களா, அப்படியே நமக்கு அப்படியே ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா, இப்போ கேன்சல் கொடுத்தா இது வந்து நீங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே கொடுத்துருங்க. இப்போது அடுத்து வந்து பவர் டூல். பவர் டூல் வந்து நம்ம வந்து பிளர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பிளர் ஆப்ஷன் அதே மாதிரி மொசைக், அதாவது சென்சர்லாம் போகிறாங்க அந்த பிளர் ஆப்ஷன். நம்ம செலக்ட் பண்ணுற இடத்த விட மற்ற இடம்லாம் பிளர்ராக இருக்கும், நம்ம வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மொசைக் ஆப்ஷன் இருக்கும், மொசைக்கில் போய் அப்ளை டு கிளிப்னு இருக்கும் பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா மொசைக் வந்துடும். அதாவது இது பிளர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பெர்சன்டேஜ் வேணும் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து கேன்சல் கொடுத்துருந்தாங்க, ஏன்னா டெலிட் பண்ணிக்கலாம். எத்தனை வேணால் ஆட் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே போகும், எக்கச்சக்கமாக ஆட் ஆகும். வந்துச்சு, இதே மாதிரி இங்கே வந்துச்சு, வந்து ஆட் ஆகிட்டு போகும். வந்து ஃபேஸ் ஆஃப் நீங்கள் எதாவது ஃபேஸ் வச்சு போக மறக்கிறதா கூட நம்ம சென்சார் யூஸ் பண்ணுறதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஓகே கேன்சல் கொடுத்துறோம். அதே மாதிரி இது வந்து பெயிண்ட், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், டெம்பரேச்சர், இதெல்லாம் நாங்கள் வந்து மீட்டிங் பண்ணுறது. இதெல்லாம் 3D சால்ட்டு அது நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்துனாவே யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும். நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஓகே, நான் அவ்வளோதாங்க இருக்குது, சிம்பிள் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். இப்போ வந்து நான் ஒரு அதே மாதிரி க்ரீன் ஷீட்டை யூஸ் பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ அவங்க க்ரீன் ஷீட், சப்போஸ் நான் ஒரு க்ரீன் மேட் இருக்கிற வீடியோ சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கணும் இல்லைங்களா, நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஒரு இதிலே க்ரீன் ஸ்க்ரீன் வருது பாருங்க, அதை டச் பண்ணிங்கன்னா க்ரோமோக்கி, அதாவது க்ரீன் ஷீட்டில் நம்ம தான் சொல்லுவோம் தெரிஞ்சிருக்கோம், க்ரோமோக்கி எனக்கு க்ரீன் ஷீட் பேக்ரவுண்டில் இருக்குன்றது. ஓகேங்களா, நம்ம கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் வந்து அதே எடுத்துகிட்டு நமக்கு மேக் பார்க்கவே கிளிப் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்கோம். பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது வந்து இன்டென்சிட்டி லெவல் வந்து நம்ம க்ரீன் வந்து எவ்வளோ போகும் அந்த ஒரு இது இன்டென்சிட்டி, புரியுதுங்களா. இப்போ கொடுத்தாச்சு, இப்போ நான் ஓகே கொடுத்துருந்தாச்சுக்கோங்க, நான் வச்சு இப்போ வந்து நான் இது வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் சப்ஸ்கிரைப். இப்போது இது சொல்ல மாதிரிட்டேன், நம்ம இந்த வீடியோஸோடு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ட்ராக் பண்ணிக்கலாம் அவ்வளோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து இழுத்துக்கலாம், சிம்பிள், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் தெளிக்கிறேன், ரொம்ப லாங்காக இருக்குது, கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எடிட்டில் போய் நம்ம பண்ணிக்கலாம் ஒன்று பிரச்சனை. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வீடியோ இருக்குங்களா, இதை நீங்கள் போய் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே அப்படி ப்ரெஷர் நோத்துனீங்கன்னா நம்ம வீடியோவோட லென்த் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி என்னென்ன ரைட் சைடு பாருங்க, இது வந்து மியூசிக்கு ஆடியோ மிக்ஸர் வந்து ஆடியோ வந்து நம்ம எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போகிறதோ அது, ஆடியோவோட பேஸ் பூஸ்டிங் அதெல்லாம் பண்ணிக்கலாம், வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டீரியோ அந்த மாதிரி. ஓகேங்களா, நான் கேன்சல் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதுதான் அது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம வீடியோவோட ஃப்ரேம்ஸ் பார்க்கணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வேறு ஏதாவது வீடியோ வந்து நிறையா இருந்ததா இந்த கிளிப்ஸ் நல்லா அந்த கிரேசர் மூவ் பண்ணி இங்கே வந்து ரிகார்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. அது வந்து இங்கேயே இருக்கும், இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்குங்களா, இங்கே வந்து சின்னதாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது இந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறையா வீடியோஸ் இருக்குமா வச்சுக்கோங்க, இத்தனை ஃப்ரேம்ஸ். இப்போ நம்ம நடுவில் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சிம்பிளாக அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணோம்னா இந்த ட்ரான்ஸ்லேஷன் தூக்கிட்டு வந்து இந்த ப்ளஸ் வச்சுமா இந்த வீடியோ டு இந்த வீடியோக்கும் வந்து நமக்கு இந்த ட்ரான்ஸ்லேஷன் வரும். அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்லேஷன் வைக்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் வச்சு அப்படி இழுத்துட்டு வந்து இப்படி கீழே வச்சிங்கன்னா போகும் ஆட்டோமேட்டிக்காக. இதோட ப்ரிவியூ பார்க்கணும்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ப்ரிவியூ வரும், இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அதுக்கேற்ற ப்ரிவியூ வரும். சிம்பிள் தான். அதே போல் இப்போ நம்ம எல்லா வீடியோ எடிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எக்ஸ்போர்ட் அதாவது வீடியோ எடுக்கணும்ல,
எக்ஸ்போர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க, இன்டர்நெட்லன்னு வரும். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படி வரும், வந்து நம்ம என்ன நேம் வச்சுக்கணும், நம்ம வீடியோவோட நேம், அதே மாதிரி எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், லொக்கேஷன், அதே போல் செட்டிங்ஸ் நம்ம குவாலிட்டி எவ்வளோ வேணுமோ, முடிஞ்சளவு நம்ம லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் அது டவுன்லோட் ஆகும், அதாவது லோட் ஆகும். இப்போ ஓகே, இதெல்லாம் ஓகே. கேபிஎஸ் ப்ரொடியூசரில் இருக்கட்டும், சொல்யூஷன் மாற்றிவங்க, பெட்டர் பெஸ்ட் பெட்டர் கூட்டுன்னு இருக்கும். நீங்கள் பெஸ்ட் கொடுத்தீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம பார்க்க. மற்ற மாதிரி இதெல்லாம் மாற்றிருக்கீங்க, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம எந்த மோடு, எந்த ஸ்டோரேஜ் டைப்புங்க இருக்கும், எந்த டிவைஸ் அது மாதிரி. நான் பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துக்கோங்க. யூடியூப் இருக்கும், யூடியூப் தேவை, நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்தோமா எக்ஸ்போர்ட் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கொடுக்குறப்போ நம்ம வந்து வீடியோ ரெண்டர் ஆகும், லேட் ஆகுன்னு வச்சுக்கோங்க, சவுண்ட் ரிமைண்டர் அது ஷட் டவுன், ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் வச்சு. நீங்கள் வந்து ஷட் டவுன் கம்ப்யூட்டர் அது கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகிரும், சவுண்ட் ரிமைண்டர்னா ஒரு சவுண்டு ரிங் சவுண்ட் மாதிரி வரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற புது புது கண்டென்ட், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வரும்.